வணக்கம். இன்னைக்கு 27 அக்டோபர் 2020. டைம் வந்து கரெக்டாக 9:30 ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம், ஃபியூச்சர்ஸும் செட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஓப்பன் ஆகிருக்கு 24,200 ஓப்பன் ஆகிருக்கு. ஆவரேஜாக நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம், 24,200 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 24,400 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். அதே போல் 24,500 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். எல்லாமே செட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறோம் ஃபியூச்சர்ஸில் செல் வந்திருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு வரலாட்டு, நெஸ்லியும் எடுத்திருக்கு வரலாட்டு. நெட் பிஎன்எல் பார்ப்போம். நெட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ஒரு 300 ரூபாக்கிட்ட இருக்குது. 300 ரூபாக்கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம் இப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து 1000 ரூபாக்கிட்ட மைனஸில் இருக்குது ஃபியூச்சர்ஸில். வேறு எதுலேயும் கால்ஸ் வரல. இப்போ தான் வந்து பை சைடுக்காக வந்து நமக்கு 24,500 வந்து கால் பை ஜென்ரேட் இருக்குது. பை ஜென்ரேட் ஆகிருக்கு 24,500 கால் ஆப்ஷனில். நெஸ்ட்டில் எடுத்திருக்கு, ரோபோலையும் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். நம்ம எம்டிஎம் வந்து ஒரு 1146 ரூபா இருக்குது. ஃபியூச்சர்ஸ்லேயும் பை ஆகிருக்கு சடனாக. ஃபியூச்சர்ஸ்லேயும் பை ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபியூச்சர்ஸ்லேயும் பை ஆகிருக்கு. அதே போல் ஆப்ஷன் வந்து 24,500 பை ஆகிருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 ரூபாக்கிட்ட மைனஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லு கொடுத்து ஸ்டாப் லாஸ் டேட்டி இப்போ பை சைட் போயிட்டுருக்கு. 24,400 கால் ஆப்ஷனில் எதுவும் வரல. 500ல பை வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பையில் இருக்குது. டைம் கரெக்டாக 9:52 ஆகுது. இன்றைக்கி நமக்கு பார்க்குறோம் இப்போதைக்கு வந்து நமக்கு ரெண்டுமே சேர்த்து 5,800 ரூபா 6,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதாவது 24,500 கால் ஆப்ஷன் பை வந்து ரொம்ப நல்லா மேலே போயிட்டுருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் பார்த்தோன்னா நல்லா மேலே போயிட்டுருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் 6,500 கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 6,000 வந்ததுன்னா போதும்னு கட் பண்ணிக்கலாம், போட்டு வச்சிடலாம். ஒரு 6,000 வந்தாலே போதும்னு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு போதுமானது. இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு இன்றைக்கி கட் ஆகிடும். 5,861 ரூபா இருக்குது. 5,883 ரூபா இருக்குது. 6,000 வந்ததுன்னா போதுமானது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து கால் வந்து லாஸ் கொடுத்தது செல் சைடு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அங்கேருந்து அப்படியே பை கொடுத்துருக்கு. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம் 6,095 ரூபா இருக்குது. இப்போ எப்படி இருந்தால் இப்போ இந்த இடத்துல போயிடும். 5,600 5,700 இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6,000 வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். 5,800 இருக்குது. 6,000 வந்திருக்கு. எல்லா பொசிஷனுமே கட் ஆகிடும். இப்போது எல்லா பொசிஷனுமே கட் ஆகிடுச்சு. 16,016 ரூபா இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.